இன்னைக்கு நம்ம கூட ஸ்டுடியோல இணைஞ்சிருக்கிறவர் எல்லோருக்கும் பரிச்சயமான முகம், நம்மளுடைய கோவை விஜய் பண்டிட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நிறைய பரிகாரங்கள் வித்தியாசமா ஈஸியாவும் சொல்லிட்டு வரீங்க. இப்போ குருவுக்கு நீங்க இந்த விஷயம் சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல எல்லாருக்குமே வந்து பணம் சேர்க்கணும்னு இருக்கும், இந்த குபேரன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒவ்வொருடைய ராசிக்கு மட்டும்தானா இல்ல நட்சத்திரங்களுக்கு தனி குபேரன் இருக்கா? அதான் சொல்லு, ராசிக்கும் இருக்கு, நட்சத்திரத்துக்கு இருக்கு, கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகத்துக்கு இருக்கு. இப்போ ரொம்ப துன்பப்படுறாங்க ஐயா, அஷ்டம சனி பிடிச்சி ஆட்டுது, ஏதாவது ஒரு பரிகாரம் செய்த செய்யுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, கொஞ்சம் கஷ்டம் விலகும். சரி, அதாவது முடியாமல் கிடக்காரு, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல, ஒரு போராடிட்டு கிடக்காரு, அது உயிர் ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு எதாவது நம்ம செய்யணும்ல, அப்போ அந்த கோயில்கள்லாம் போங்க. அதுக்காக நம்ம அதை அந்த அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த கோச்சாரத்துக்கு எந்த இடத்துக்கு போனால் காசு வரும், பெரிய சிக்கலில் இருக்காங்க, அவங்கள எப்படி ரெக்கவரி பண்ணுறது, அப்போ அதுக்கு என்ன பரிகாரம், இப்படிலாம் இருக்குது கான்செப்ட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ நீங்கள் குபேரன் கேட்குறீங்க, ஏற்கனவே ரெண்டு மூணு நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு குபேரன் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் வந்து உடஞ்ச நட்சத்திரம், விநாயகருடைய தலை பின்னமான நட்சத்திரம். ஆக்சுவலாக விநாயகர் மனித தலை தான், விநாயகர் மனித தலை தான், விநாயகர் மனித தலை தான். அவர் தலையை துண்டிச்சு அதுக்கப்புறம் யானைத்தலை வைக்கிறாங்க, ரைட்டா, யானைத்தலை வைக்கிறாங்க. சரி, அப்போ அதுக்கு முன்னாடி அவர் மனித முகம் கொண்டவர் தான். இந்த உத்திராட நட்சத்திரம் யானை தலையாக மாறுது, சரியா? அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கு, மனித தலையாக இருக்கு. உத்திராடத்தில் வந்து மனித தலையாக, மனித தலையிலேருந்து யானை தலையாக மாறுது. இதுக்கான நட்சத்திரத்துக்கான கோயில் எங்கே குபேரன் இருக்கார், இன்னொரு குருநார் கொடுத்த குபேரன்லாம் நான் சொல்கிறது இல்லை, காப்பியில் அடிக்கல, இது வேற, நான் கண்டுபிடிச்சது, தைரியமாக சொல்லலாம், சரியா? இதுக்கு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்தில் சிதிலப்பதி, சிதிலப்பதி, சிதில சீதாளபதி, சிதிலப்பதி நித்திய அமாவாசை கோயில். இப்படி ஒரு கோவில் இருக்கா சார்? நித்திய அமாவாசை கோயில், சூரியச்சந்திரன் ஒன்றா இருக்கிறனால பஞ்சபாண்டவர் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதே தான் நித்திய அமாவாசை கோயில். அங்கே இருக்கக்கூடிய ஆதி விநாயகர், அந்த கோயில் இருக்கக்கூடிய ஆதி விநாயகர் தான் குபேரன். மனித முகத்துல இருப்பாரு விநாயகர் பெருமான். எங்க மனித முகத்துல பாத்திருக்கீங்களா? தும்பிக்கையோட பாத்திருப்பீங்க, அங்க மட்டும்தான் மனித தலையோட இருப்பாரு. அப்ப உத்திராட நட்சத்திரத்துக்கு அவங்க அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம், அல்லது ஞாயிறு அன்று போகலாம், அல்லது திங்கட்கிழமை நாள்ல போகலாம். இந்த நாளில் போக குபேரன் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அவங்களுக்கு தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ரொம்ப டாப்ல போயிடும். தசாபுக்தி சப்போர்ட் இல்லை அப்படின்னா 500 ரூபா ஒரு இடத்துல 2000 ரூபா கிடைக்கும். எனக்கு 500 ரூபா வருமானம் வருது சார், ஒரு 1000 ரூபா கிடைச்சா 1500 ரூபா கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருப்பேன் சார், அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒவ்வொரு இடவையும் ஒவ்வொரு கோயில் சொல்லலாம், ஒரே நாள் எல்லாத்தையும் தொடக்கூடாது. இல்லை, நிறைய கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரி கோவில்கள் இருக்கா? அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் வழிபட வேண்டிய இடம், ஏன்னா நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா நமக்கு, அது மூலமாக ஒரு நல்ல ஒரு வழி பிறக்காதான்னு. இதுல என்னைக்கு வேணாலும் போய் தர்ப்பணம் பண்ணலாம், அந்த இடத்துல தர்ப்பணமும் செய்யலாம். தில தர்ப்பணபுரி, அதுக்கு சமஸ்கிருத பெயர் தில தர்ப்பணபுரி. தில தர்ப்பணபுரி திதி செய்யறது, நான் அதுல உடன்பாடு இல்ல, நான் அது செய்யறது இல்ல, செய்யறவங்கள யாருன்னு செய்யறீங்கன்னு நான் சொல்றதும் இல்ல. இல்ல, ராமரே அங்க தன்னுடைய தந்தைக்கு வந்து செய்யறாங்க, நான் வந்து அது உடன்படுறது இல்லை. ஏன்னா பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருக்கு, நம்மளுடைய சுய ஜென்ம, முன் ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன்று இருக்கு. என்னை பொறுத்தவரை இறந்தவர்கள் மறுபிறப்பு எடுக்கிறார்கள், போன ஆத்மாவை எது கூப்பிட்றீங்கன்னு தான் நான் கேட்குறேன். வேஸ்ட்டாக அவங்க இன்னொரு பிறப்படுத்தாச்சு, இன்னொரு பிறப்படுத்தாச்சு, இன்னொரு அவங்க மேக்சிமம் 15 வருஷத்துக்கு மேலே ஆன்மா இருக்காது. ஒரு 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 இப்போல்லாம் சீக்கிரமாக இன்னொரு பிறப்பு வந்துடுது, சீக்கிரமாக இன்னொரு பிறப்பு வந்துடுது. அதனால் எனக்கு நான் அதை வந்து நான் செய்கிறதில்ல, செய்கிறவங்களையும் நான் கட்டாயப்படுத்துறதில்ல. நான் இங்கே செய்கிறேன்னா சாதாரணமாக செய்யுங்க. நான் வாரணாசி போனேன், நான் போன இடத்துல நான் செஞ்சேன், நான் செய்யலை, என் கூட வந்தவர் அவர் செஞ்சார், அவர் ஒரு விஐபி, விவிஐபி, அவர் செஞ்சார், ஐயா செஞ்சீங்க எனக்கு ஒன்றும் இல்லை. செஞ்சு முடிச்சு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட, ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க, நீங்கள் தான் காசி அடிக்கடி வரீங்களே, ஐயா நான் செய்கிறதில்ல, ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஏன்னா அந்த ஆன்மா இன்னொரு பிறவை எடுத்துருது, இன்னொரு பிறப்படுத்ததுக்கப்புறம் எதுக்கு போய் அதை செய்கிறீங்க,
ஏன்னா உங்கள் தாத்தா பேரை நான் கேட்குறேன், உங்கள் பாட்டனார் பேரை கேட்குறேன், முப்பாட்டனார் பேரை கேட்குறேன். இந்த சூழ்நிலையில் அப்போ அவங்க அவங்களாம் மறித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் ஜாதகம் வந்துருச்சு. உங்கள் தாத்தா முப்பாட்டனார் இறந்ததுக்கப்புறம் தானே உங்கள் ஜாதகம் வந்திருக்கு. உங்கள் ஜாதகத்தை வச்சா உங்கள் முப்பாட்டனார் பேரை நான் கேட்குறேன். இது மாதிரி தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுக்கலன்னா வந்து முன்னோர்கள் சாபம் இருக்குது. ஏன்னா வெளிநாட்டில் போய் நிறைய பேர் செட்டிலாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்க முடியாது. இப்போ வரும்போது இந்தந்த இடங்களில் போய் தர்ப்பணம் கொடுத்தா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்களே. அதுக்கும் நம்ம ஜாதகத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஏம்மா என் பொண்ணுக்கு பொருத்தம் போடுறதுக்கு நான் என் நண்பர் சக ஜோதிடர் அவர் கூப்பிட்டு நீங்கள் எனக்கு டைம் இல்லை நம்ம உட்காந்து. ஏன்னா இன்னொன்று, நான் சீக்கிரம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நான் இருப்பேன். அந்த மாதிரி அவசரத்தில் பார்ப்பேன், உண்டா இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படி. ஏன்னா நம்மளும் ஒரு பேரப்பிள்ளையை பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும்ல. நம்ம சக நண்பர் அவர்கிட்ட கொடுத்து பொருத்தம் போடுங்கண்ணே. அண்ணே பித்ருசாபம் இருக்கேண்ணே. ஓ, நான் செய்யாத இடம் கிடையாது. ஏயா என்கிட்டயே வாயாண்ணே. காசி எத்தனை தடவை போயிருக்கிறேன், கயா எத்தனை தடவை போயிருப்பேன், அலகாபாத் எவ்வளோ தடவை போயிருப்பேன், அதே மாதிரி சரையு நதி நம்ம அயோத்தி எத்தனை தடவை போயிருப்பேன், ரிஷிகேஷ் எத்தனை இடம் போயிருப்பேன், நான் போகாத இடம் கிடையாது, எத்தனை பக்கமெல்லாம் செஞ்சுருப்பேன். இப்போ நான் செய்கிறது இல்லை. அப்புறம் எப்படியா பித்ருசாபம் வரும்னு? எல்லாரும் ஒரே பித்ருசாபம் சொன்னால் என்னையா அர்த்தம்? அப்படிலாம் இல்லை. நான் சொன்னேன் என்கிட்டயே வாயான்னு. அண்ணே இல்லைண்ணே, பொருத்தம் இருக்கா இல்லையே பாரு, அதை மட்டும் பாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் செஞ்சுருக்கேன், அதுக்காக நான் செய்கிறவங்களை தப்பு சொல்ல வரல. அவங்களுக்கு அந்த நம்பிக்கையில் நான் தலையிடக்கூடாது. அதாவது ஒரு மதத்திலேயே பறக்காமன்னு ஒரு மதத்தை குறை சொல்லக்கூடாது இல்லை. கண்டிப்பாக நான் ஒரு மதத்தில் இஸ்லாத்துலேயும் நான் பிறக்கலைன்னா ஏன் இஸ்லாமை குறை சொல்லணும்? அது தப்பா இல்லையா? அதை பற்றி ஒன்றும் தெரியாது, நம்ம ஏன் அதை குறை சொல்லணும்? கிறிஸ்தவ மதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, பைபிள் எப்படி கூட தெரியாது, நான் ஏன் அதை போய் குறை சொல்லணும்? அதே மாதிரி தெரியாத விஷயத்தை நம்ம குறை சொல்லணும். நம்ம அவங்க இஷ்டம் அது, அதை போய் செய்கிறவங்களை போய் நான் தடுக்கக்கூடாது. அவங்க அவங்க தாத்தாவை விரும்புகிறாங்க, அவங்க பாட்டனாரை விரும்புகிறாங்க, அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாங்க, அதுக்கும் சாதகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீங்க சொல்றது உண்மை. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 30 வருஷமா தர்ப்பணம் கொடுக்குறேன், 40 வருஷமா தர்ப்பணம் கொடுக்குறேன். இது இப்ப கேட்கும் போது சொல்ற மாதிரி அவங்க இறந்து மறுபிறவி எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி. பாபா படம் பாத்தீங்கன்னா டெல்லி கணேஷ் ஐயா சொல்லுவாரு, நானும் 6 வேளை குளிக்கிறேன், 6 வேளை சந்தியாவந்தனம் பண்றேன். அது மாதிரிதான் இது. அது தேவையும் இல்லை. அவங்க செய்யறவங்கள அந்த இறை நம்பிக்கையே நான் உடைக்க கூடாது. அதனால யார் நிறைய கேட்பாங்க, சார் பித்ருசாபம் இருக்கா, அது இருக்கு இது இருக்கு, நீங்க எல்லாரும் சொல்றாங்க சார். சார் எனக்கு கேட்காதீங்க, நான் என்ன சொல்லிக்க நான் செய்யுங்க, நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை செய்யுங்க. இன்னொரு ஜோடர் சொன்னதை நான் குறை சொல்ல மாட்டேன், அது அவர் சொன்னார்னா செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது நான் போய் தலையிடக்கூடாது சார். கண்டிப்பாக இது வந்து பிராமணர் கடமைன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் தலையிடவே கூடாது. அவங்க வந்து ஏன்னா அவங்க இறை வழிபாட்டில் இருக்கிறவங்க, மந்திரம் சொல்கிறவங்க, கோயிலுக்குள்ளே அவங்க 15 நாளில் போய்த்தான் ஆகணும். அவங்களுக்குன்னு ஏன்னா அவங்க வந்து அந்த இறைசக்தியோட கலந்து இருக்கக்கூடியவங்க, கருவறைக்குள்ளே போகக்கூடியவங்க, அவங்களுக்குன்னு போய்த்தாகணும். அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை போய் செய்யக்கூடாது, அதில் போய் நம்ம தடுக்கக்கூடாது. மற்ற மனிதர்களுக்கு அது தேவையும் இல்லை, பொதுவாக யாருக்கும் தேவையில்லை. ஆனால் அது கடமையாக செய்கிறவங்கள நம்ம ஏன் அதை போய் தடுக்கணும்னு நான் யாருக்கும் சொல்கிறது இல்லை. அதே மாதிரி என்னை பொறுத்தவரை பெண்கள் எல்லா நாளும் கோயிலுக்கு போகலாம், எல்லா நாளும் போகலாம், போகணும். மேல்மருவத்தில் போகிறாங்கல்ல, அது மாரியம்மா தானே, அது அவங்க இருக்கிறவங்க எங்கள் அம்மா தானே, இருக்குமுடியில் இருக்கவும் எங்கள் அம்மா தானே, சமயபுரத்தில் இருக்கவும் எங்கள் அம்மா தானே, தாயமங்கலத்துலக்கும் எங்கள் அம்மா தானே, இந்த மாங்காட்டில் இருக்கவும் எங்கள் அம்மா தானே, கொல்லூரில் இருக்கவும் எங்கள் அம்மா தானே. அப்போது மேல்மருவத்தூர் மட்டும் தனியா? அவங்களுக்கு எதாவது தீட்டாயிருச்சா எங்கள் அம்மாவுக்கு? அங்கே எல்லா நாளும் போகிறாங்கல்ல பெண்கள் கோயிலுக்கு போகிறாங்கல்ல, உண்டா இல்லையா? அந்த காலத்தில் கோயில் பெருசு தாயி, அன்னைக்கு தண்ணீர் வசதி இவ்வளவு, தண்ணி டாய்லெட் வசதி கிடையாது. மாதவிளக்கு காலத்தில் ஏன்பா நீ வந்து கஷ்டப்படுற வீட்டில் இருசாமின்னு சொன்னதை பிடிச்சிக்கிட்டு அது தீட்டுன்னு சொன்னார் தான். நார்த் இந்தியாவில் தீட்டே கிடையாது, எல்லா நாளும் பெண்கள் கோயிலுக்கு போவாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் தான் தீட்டு, மற்ற ஸ்டேட்டில் கிடையாது. நீங்கள் சொன்னது உண்மை. என்னுடைய ஆன்மீக குரு அவருடைய யாகம் பண்ணும் பொழுது, ஹோமம் பண்ணும் பொழுது மகா யாகம்னு பண்ணுவார். அவர் பண்ணும் பொழுது என்னுடைய துணையவர் வந்து அந்த மாதவிளக்கு காலகட்டம், சாமிஜி அவங்க வரக்கூடாது சாமிஜி, அவங்க தான் யாகத்தை தொடங்கி வைக்கணும், வர சொல்லுங்கன்னார். அவங்க தான் இத்தனைக்கு, அவரும் பிறப்பால் பிராமணர் தான், அவங்க தான் தொடங்கி வைக்கணும், வர சொல்லுங்க, யாகம் பண்ண சொல்லுங்க. அவங்க தான் முதல்ல உட்காந்து சங்கல்பம் பண்ணி அக்னியை துவங்கி வச்சாங்க. நல்லதான் இருக்காங்க, இந்த நல்லதான் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு. அப்போ இவங்க இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு இவங்க அங்கே போகும் பொழுது இந்த கிழமைகளை போகும்போது ஒர்க் அவுட் ஆகும். இறைவன் தூணில் இருக்கார், துரும்பில் இருக்கார்,
இருக்காரா இல்லையா? இருக்காரு சார். இருக்காரு, எல்லா பக்கமும் இருக்காரா இல்லையா? இருக்காரு சார். சரி, அப்போ உங்களுக்குள்ள இல்லையா, எனக்குள்ள இல்லையா? இருக்காங்க சார். மாதவிளக்கான பெண்ணிட்ட இறைவன் இல்லையா? இருக்காங்க சார். அப்படி இறைவனே இல்லைன்னா பிராணன் போயிருக்குன்னு அர்த்தம். பிராணன் போனா தான் பிசிக்கல் பாடி, அது டெட் பாடி. அதனால தான் அதை வச்சு சமத்தை கொண்டே நம்ம எரிக்கிறோம். அப்போ எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு. எல்லா நாளும் பெண்கள் கோயிலுக்கு போகலாம், தப்பே கிடையாது. எல்லா நாளும் யாகம் பண்ணலாம். தீட்டுங்கிறது ஒன்று நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம், போன இடத்துல இங்கே தான் நீ சாப்பிடணும், இல்லைனா தீட்டு. எப்படி தீட்டாகும் சொல்லுங்கள்? ஆகாது. கண்ணப்ப நாயனார் கண்ணை பிடிக்க வச்சாரா இல்லையா? மாமிசம் படைக்கல இறைவனுக்கு, படைத்தார். எல்லாருக்குள்ளே இருக்கார் இறைவன், நமக்குள்ளே மட்டும் இல்லை. அதனால் என்ன பொறுத்தவரை எல்லா நாளும் போகலாம். சரிங்கம்மா, அருமையான பதிவு. அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றிம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.